நெஸ்லே நிறுவனம் தயாரிக்கும் பொருட்களில் பல மனித உயிருக்கு கேடு விளைவிப்பவை. குறிப்பாக குழந்தைகளுக்கு எனும் தகவல் மக்களிடையே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. நெஸ்லே நிறுவனம் குறிப்பிடும் தாரக மந்திரமான குட் ஃபுட் குட் லைஃப் என்பது உண்மைதான். ஆனால் நெஸ்லே நிறுவனம் தன்னுடைய தயாரிப்புகளில் எந்த அளவு இதை கடைபிடிக்கிறது என்பதே கேள்வி. நெஸ்லே நிறுவனம் குழந்தைகளுக்கு என சுமார் 150 மேற்பட்ட பொருட்களை தயாரித்து அதை உலகம் முழுவதும் சந்தைப்படுத்துகிறது. இதில் வரும் வருமானத்தில் 40% இந்தியா மற்றும் பிரேசில் என இரு நாடுகளிலிருந்தே வருகிறது. மேலும் இந்தியாவிலிருந்து மட்டுமே கிட்டத்தட்ட வருடத்திற்கு 20,000 கோடிகள் வருமானம் ஈட்டுகிறது. அதிக அளவில் வருமானம் தரக்கூடிய நம் நாட்டில்தான் குழந்தைகளுக்கு தரக்கூடிய உணவான செர்லாக்கில் அதிக அளவு சர்க்கரையும் சேர்க்கிறது நெஸ்லே நிறுவனம். ஆனால் இங்கிலாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகளில் விற்கப்படும் செர்லாக்கில் சர்க்கரையின் அளவு என்பது 0. உலகளவில் செர்லாக்கை தெரியாத நாடுகளோ பெற்றோர்களோ இருக்க முடியாது. குறிப்பாக நம் நாட்டில் தாய்ப்பாலுக்கு அடுத்து பெரும்பாலான தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வழங்கும் உணவாக இந்த செர்லாக்கே உள்ளது. இப்படிப்பட்ட உணவில் தான் இந்நிறுவனம் பெரிதளவில் மோசடிகளை செய்கிறது. இவ்வகையான உணவு பண்டங்களில் நிறைந்துள்ள விட்டமின்கள், மினரல்கள் போன்றவற்றின் அளவை குறிப்பிடும் நிறுவனம் அதிலுள்ள சர்க்கரையின் அளவை மட்டும் சரியாக குறிப்பிடாததால் பப்ளிகை எனும் NGO நிறுவனமும் இன்டர்நேஷனல் பேபி ஃபுட் ஆக்ஷன் நெட்ஒர்க் எனும் நிறுவனமும் இணைந்து பல்வேறு நாடுகளில் கிடைக்கக்கூடிய செர்லாக் போன்ற பொருட்களை ஆய்வு மேற்கொண்டதில்தான் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய உண்மை வெளிவந்துள்ளது. ஆய்வை தொடர்ந்து அவ்விரு நிறுவனங்களும் நெஸ்லே நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி போன்ற பொருளாதார வளமிக்க மிகப்பெரிய நாடுகளில் விற்கக்கூடிய செர்லாக்கில் சர்க்கரையே சேர்க்கப்படுவதில்லை. அதே சமயம் தாய்லாந்து, தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகளில் விற்கப்படும் செர்லாக்குகளில் 3 முதல் 6 கிராம் வரை சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பரிந்துரையின்படி 3 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு சர்க்கரை நிறைந்த உணவுப் பொருட்களை வழங்கக்கூடாது. இவ்வாறு நாம் குழந்தைகளுக்கு சர்க்கரை நிரம்பிய உணவுகளை அதிகமாக அளிப்பதன் மூலம் சிறிய வயதிலேயே அதிக உடல் பருமனாதல் உண்டாகிறது. இப்படி சிறு வயதிலேயே அதிக உடல் பருமனுடன் இருப்பதால் பின்னாளில் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், டயபெட்டிஸ் போன்றவையும் ஏற்படுகின்றன. நாடுகளுக்கேற்ப நெஸ்லே நிறுவனம் செர்லாக்கில் உள்ள சர்க்கரையின் அளவை மாற்றுவதற்கு மிக முக்கிய காரணம் மேற்கத்திய நாடுகளில் உணவுப் பொருட்கள் குறித்த மிக கடுமையான சட்டம் இருப்பதே. அங்குள்ள அரசோ மக்களோ உணவுகள் குறித்து தெளிவான விழிப்புணர்வுடன் இருப்பதும் மற்றொரு காரணம். ஆனால் இந்தியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் உணவு குறித்த விழிப்புணர்வும் இல்லை, கடுமையான சட்டங்களும் இல்லை. எப்படி நாட்டுக்கு நாடு சட்டங்களின் கடினத்தன்மை வேறுபடுகிறதோ அதற்கேற்றாற் போல நெஸ்லே நிறுவனமும் தன்னுடைய பொருளின் தரத்தை வேறுபடுத்திக் கொள்கிறது. இது குறித்து விளக்கம் அளித்த நெஸ்லே இந்தியா நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு அளிக்கும் செர்லாக்கில் 30% சர்க்கரை அளவை குறைத்துள்ளதாக கூறியுள்ளது. 30% குறைத்தே நம் நாட்டில் 2.2 கிராம் சர்க்கரை செர்லாக்குகளில் அளிக்கப்படுகிறது எனில் 5 ஆண்டுகளுக்கு முன் விற்கப்பட்ட செர்லாக்குகளில் சர்க்கரை அளவு என்னவாக இருந்திருக்கும்? ஏற்கனவே 2015 நெஸ்லே தயாரிப்பான மேகியில் அளவுக்கு அதிகமான லெட் கலந்துள்ளதாக கூறி 6 மாநிலங்களில் தடை செய்யப்பட்டது. இந்நிறுவனம் மட்டுமல்லாது உலகளவில் வர்த்தக செய்யும் பல நிறுவனங்கள் இதே போலவே இயங்குகின்றனர். மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் நிச்சயமாக தரமான, உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை மட்டுமே நம்மிடம் கொண்டு சேர்க்கின்றன என்ற மிக மோசமான கண்மூடித்தனமான நம்பிக்கையே பல 1000 வீடுகளில் இது போன்ற உணவுகள் நுழைய காரணமாக உள்ளது. எனவே இனியாவது மக்களாகிய நாம் விழிப்படைந்து நம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து நலமுடன் வாழ முயற்சிப்போம். உணவுப் பொருட்களின் மீதான விழிப்புணர்வை அதிகரிப்போம். நல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தமிழ் மின்ட்டுக்காக நான் நதியா.